இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 16 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். சேலம் மாநகரில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக 50-க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். அழகாபுரம் அன்னை தெரேசா நகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கடும் தவிப்பு. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் 19 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து வினாடிக்கு 6800 கன அடி நீர் திறப்பு. 3 மாவட்டங்களில் உள்ள கரையோர மக்களுக்கு 9வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னையில் தலைமை செயலக கட்டிடத்தில் அதிர்வு உணரப்பட்டதால் ஊழியர்கள் அதிர்ச்சி. கட்டிடத்திலிருந்து ஊழியர்கள் அலறியடித்து வெளியேறியதால் பரபரப்பு. தலைமை செயலக கட்டிடத்தில் டைல்ஸில் ஏற்பட்ட விரிசல் குறித்து அமைச்சர் ஏவாவேலு ஆய்வு. நாமக்கல் கவிஞர் மாளிகை உறுதியுடன் இருப்பதாக ஆய்வுக்கு பின் பேட்டி. தமிழ்நாடு முழுவதும் இதுவரை 6585 பட்டாசு கடைகளுக்கு அனுமதி. உரிய உட்கட்டமைப்பு இல்லாததால் 681 கடைகளுக்கு அனுமதி மறுப்பு. மீஞ்சூர் அனுப்பம்பட்டு ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாளத்தில் விரிசல். கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னை செல்லும் மார்க்கத்தில் ரயில் சேவை பாதிப்பு. சென்னை வளசரவாக்கம் அருகே சாலை உள்வாங்கியதால் பரபரப்பு. 5 அடி ஆழத்திற்கு உள்வாங்கிய சாலையை உடனடியாக சீரமைக்க கோரிக்கை. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் உறுப்பினராக ABVP நிர்வாகி நியமனம். ஆளுநர் RN ரவியின் செயலை கண்டித்து மாணவ அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். ஓசூர் கெலவரப்பள்ளி அணை தண்ணீரில் பல அடி உயரத்திற்கு பொங்கி வரும் ரசாயன நுரையால் விவசாயிகள் அதிர்ச்சி. தரைப்பாலம் சாலையை ரசாயன நுரை மூழ்கடித்ததால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை அசோக் நகரில் வைத்திலிங்கத்தின் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை 2வது நாளாக சோதனை. தியாகராய நகரில் உள்ள கட்டுமான நிறுவனத்திலும் சோதனை நீடிக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய நண்பருக்கு சொந்தமான கல்லூரியில் 3வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை. கோவையிலும் 3 தொழிலதிபர்களின் வீடுகள் அலுவலகங்களில் சோதனை தொடர்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 58,280 ரூபாய்க்கு விற்பனை.
வங்கக்கடலில் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் டானா புயல். கொல்கத்தா மற்றும் புவனேஸ்வருக்கு விமான சேவைகள் நிறுத்தம். ஆந்திராவில் குடும்ப சொத்து விவகாரத்தில் அண்ணன் தங்கை இடையே முற்றும் மோதல். முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் மீது YS ஷர்மிளா அடுக்கடுக்கான புகார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.